உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எபோ ஒரு நிமிஷம் வா. எங்க? கொஞ்சம் பேசணும். என்ன? நீங்க சொல்லு. வாங்கல. என்னல? ஒரு நிமிஷம் இரு. என்னதுக்கு கதையெல்லாம் சாதிட்டு கிடக்க? என்ன விஷயம்? தவாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். என்ன ஏதுன்னு கேட்காம எனக்கு எடுத்துருவியா? என்ன விஷயம் சொல்லு. பத்திரத்தை கொடு. பத்திரமா? என்ன பத்திரம்? நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடு. வீட்டு பத்திரமா? வீட்டு பத்திரம் எதுக்கு உனக்கு? இப்பதான் உங்ககிட்ட சொன்னோம்ல, என்ன ஏதுன்னு எதுவும் கேட்காம கொடுக்கணும்ட்டு. ஏல உனக்கு என்ன குவாட்டி கிட்டி பிடிச்சிருக்கா? வீட்டு பத்திரத்தை வச்சு நீ என்னத்த பண்ண போற? அது அடமானம் வைக்கிறதுக்கு தான். அடமானம் வைக்க போறியா? என்ன பேசுதுன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்க? இப்ப தரப்போறியா இல்லையா? இது ஓ வீடியா? உனக்கு கொடுக்கம்னா வேற யாரும் கொடுக்க போற? இது ஒண்ணுதான் ஐயா உனக்கு இருக்கு. இதையும் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு நம்ம என்ன குடும்பத்தோட தெருல நிக்கிறதா? எப்போ நான் விக்கவா போதேன்? அடமானம் தானே விக்க போதேன். வீட்டை எடுத்துட்டு வந்து தரப்போறேன். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். பொண்டாட்டிப்பா காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம கடப்பா பாத்துக்கிட்டு இருக்க சொல்லுதியா? அவன் திமிங்கலாம். நான் கேட்டா இதை விட குறைஞ்ச வட்டி குடுக்கறதுக்கு அங்க 10 பேர் நிக்காம்பா. அதெல்லாம் வாங்கி நான் கொடுத்தா இவ ஒத்துக்க மாட்டாள. வாங்க மாட்டேன்னு ஒத்தக்கால நிக்காள. இங்க பாரு, நான் வேற யாருக்கிட்ட போய் பத்திரத்தை வச்சாலும் அவன் நம்ப போறது கிடையாது. நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு தெரிஞ்சு அதுக்கும் முடியாதுன்னு சொல்ல போதா? இப்போ மாடசாமி தான் இருக்கிற ஒரே வழி. ஐயா, ஐயோ, இப்ப நான் யார நினைச்சு அழுகுறதுன்னு தெரியலையே. அவன் என்னடா சாப்பிடாம பட்டினியா கிடக்கா? நீ என்னடா அவள் நினைச்சு அலுவல் பட்டுட்டு இருக்க? கடவுளே, பத்திரத்தை கொடு. நம்ம இதெல்லாம் பொறவை பேசிக்கிடலாம். கொடுக்குறேன். மீட்டு கொடுத்துருவில்ல ஐயா? எவ்வளவு நம்பிக்கை இல்லையா உனக்கு? புடியா புடி. பாடசாமி பெரிய அயக்கி ஐயா. பார்த்து அந்த மதுரை வீரங்கிட்ட போனாலுமே இந்த பத்திரத்தை மீட்டு கொடுத்துருவான்பா. நீ கவலைப்படாத, நான் வாரேன். எப்போ? இல்லையா, இன்னொரு முக்கியமான விஷயம். உசிரே போனாலும் இந்த பத்திர விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. பரணிக்கு மட்டும் இல்லை, தங்கச்சிகளுக்கும் தெரியக்கூடாது. நீ பாட்டு ஏதாச்சும் வளரி கிளறி வச்சிட போற? சொல்ல மாட்டையா? நம்பலாமா? ஏற்கனவே நான் வந்து போயிருக்கேன். போயா? மாடசாமி அண்ணாஜி, மாடசாமி அண்ணாஜி, அண்ணாஜி. யாரு அண்ணாஜி? சம்மு வந்திருக்கேன். ஓ, என்ன சண்முகம்? இந்நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பேசுனே. அதான் இந்த நேரத்திலயே உங்களை சந்திக்கலாம்ட்டு. உங்களை உசுப்பி இருந்தா மன்னிச்சுக்குங்க.
உள்ளவா. சொல்லு சண்முகம், என்ன விஷயம்? என்னப்பா இது? என் வீட்டு பத்திரம். நாங்க காலங்காலமா வாழ்ந்த வீட்டோட பத்திரம். இப்ப எதுக்கே இது? இதை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரி கேக்குற பணத்தை அவளுக்கு கொடு. என்னையா பேசுற? காலையில அம்புட்டு கொதிச்சுட்டு போன, இப்ப உனக்கு பத்திரம் வேணுமா வேண்டாமா? சேச்சே, சும்மா காரணம் தெரிஞ்சுக்கிறக்காகத்தான் கேட்டேன் ஜமுகம். மத்தபடி ஜாமீனுக்கு வீடு இருந்தா நான் எதுக்கு யோசிக்க போறேன்? காலையில அந்த புள்ளைய அனுப்பிச்சு வை, காசை கொடுத்து விடுதேன். இல்ல உனக்கு இப்பவே பணம் வேணும்னா நீ தான் கையெழுத்து போடணும். இல்ல காலையில நீயே வீட்டுக்கு வந்து அவகிட்டே காசு கொடுத்துரு, அது போதும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் இந்த பத்திரத்தை உன்கிட்ட கொடுத்ததும் அதுக்காக நீ காசு கொடுக்கறதும் இப்ப நான் வந்து உன்கிட்ட சந்திச்சு பேசினதும் எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது. ஏன் சொன்னதை செய்யே. இப்ப நான் வந்து உன்னை பார்த்து பேசினது எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது. சரிப்பா, நானா கொடுக்கற மாதிரி பணத்தை கொடுக்க சொல்லுத இல்லையா? அதான். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறதேன். ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ பேச்ச மாத்த மாட்டால? உங்ககிட்ட பேச்ச மாத்த முடியுமா? கிளம்பு, நான் பாத்துக்கிறத பத்திரம். சரி, நான் பாத்துக்கிறதேன், நீ கிளம்பு. என்னலே, நேரங்கிட்ட நேரத்தில் கால் பண்ணுது, என்னாச்சு, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தானே. சண்முகம் வீட்டு பத்திரம் இப்போ என் கையில். என்னலே சொல்லுது? ஆமாண்ணே, இப்போ தான் அவனே வந்தான், பத்திரத்தை கொடுத்தான். என் வீட்டுக்காரிக்கிட்ட நான் பத்திரத்தை கொடுத்ததா சொல்லாத. நீயா பணம் தர்ற மாதிரி பணத்தை கொடுத்துருன்னு சொல்லி வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு போகிறான். ஆச்சரியமா இருக்கே. எனக்கே ஆச்சரியம் தாங்க முடியலண்ணே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.